நமஸ்காரம், நான் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நலம் நல்கும் ஆலயங்கள் சேனலில் நான் பார்க்க போகிற கோயில் வந்து லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில். இது இருக்கும் இடம் கும்ளாபுரம் தளிவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாடு ஸ்டேட் பின்கோட் 635118. இந்த கோயிலில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரணும்னா ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 27 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதே பெங்களூரில் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரணும்னா 67 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கோயிலை பற்றி இந்த கோயிலோட பட்டாச்சாரியார் வினய் இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். வாங்கோ தரிசனம் பண்ணலாம். ஸ்தலபுராணம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஓம் லக்ஷ்மீஸ்தனகஸ்தூரி லாஞ்சனாய வக்ஷசே ஸ்ரீமத் கும்பளாபுரவாசாய லக்ஷ்மீ நாரசிம்ஹாய மங்களம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம் திரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யோர் நமாம்யஹம் வஜ்ரநகாய வித்மஹே தீஷ்டதக்ஷ்ட்ராய தீமஹி தன்னோ நாரசிம்ஹ பிரசோதயாத். மகாதேவ்யே ச வித்மஹே சிம்ஹபத்னே ச தீமஹி தன்னோ அம்ருதவல்லிஹ் பிரசோதயாத். மகாதேவ்யே ச வித்மஹே சிம்ஹபத்னே ச தீமஹி தன்னோ அம்ருதவல்லிஹ் பிரசோதயாத். சுவாமிய பேர் வந்து லக்ஷ்மி நரசிம்ஹர். சுவாமி வந்து மகாபாரத அர்ஜுன பிரதிஷ்டை, அப்புறம் வந்து ஆண்டவன் சுவாமிகளுடைய மங்களாசாசமான பெருமாள் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து சுவாமி அர்ஜுனர் வனவாச பிரவேசம் பண்ணுறப்போ சுவாமி கனவுல வந்து எங்கே கமலத்தை பூ வரட்டுருக்கோ அந்த இடத்துல தான் நான் பிரதிஷ்டை ஆகணும்னுட்டு சுவாமி சொல்லிருக்கா. அதனால் எங்கே நான் தேடி பார்க்குறப்போ சுவாமி எங்கே பிரதிஷ்டாக இருக்காரோ அந்த இடத்துல தான் கமலத்தை பூ அரளிந்து. அதனால தான் இந்த ஊர் பேரை வந்து முன்னே கமலாபுரம்னு பேர் வந்துச்சு. முன்னே என்ன பேர் சொன்னேன்? கமலாபுரம். கமலாபுரம் இப்போ தான் கும்ளாபுரம்னு ஆயிருக்கு. கும்ளாபுரம் வந்துருக்கு இப்போ. ஆமாம். சரி சரி. அப்போது ஒரு பெரிய கால்ரா வந்துச்சு. இந்த சுவாமி இருக்கிற இடம் வந்து அக்ரஹாரம் இருந்துச்சு. அந்த அக்ரஹாரத்தில் ஒரு வாட்டி கால்ரா வந்து எல்லாம் கும் கும்பாக போயிட்டேன். அதனால தான் இந்த ஊர் பேரை வந்து கும்பளாபுரம்னுட்டு கூப்பிடுறேன். ஆமாம். இந்த சுவாமியோட விசேஷம் வந்து இந்த சுவாமி வந்து 6 அடி இருக்கார். தாயாரை வந்து 4 அடி இருக்கார். அப்புறம் வந்து சுவாமிய வக்ஷஸ்தலம் ஆனால் மார்பாகம், அந்த இடத்துல லாஞ்சனம் இருக்குது பெருமாளுக்கு. லக்ஷ்மி ஸ்தரகால வாசஸ்தலான்னுட்டு லக்ஷ்மி வாசஸ்தலம் ஆயிருக்கா. சுவாமி வந்து சாந்தஸ்வரூபி, சாந்தஸ்வரூபியாக இருக்கார். அப்புறம் வந்துட்டு இந்த சுவாமிக்கு எதே ஒரு திருமஞ்சனம் பண்ணாலும் பாலாட்டும் தயிராட்டும் தேனாயிட்டும் நெய்யாட்டும் சர்க்கரை ஆட்டும் இளநீராட்டும் மஞ்சக்காப்பாட்டும் எதே பண்ணாலும் சுவாமி கிரீட்டில் போட்டக்கா சுவாமி பாதத்துக்கு டச்சாகி பாதத்தின்னு வைணத்தை இருக்கு வரும். அதுதான் இந்த ஸ்தலத்தோடைய ரொம்ப விசேஷம். அப்புறம் வந்துட்டு இந்த சுவாமி வந்து 7வது வாசலத்தில் தான் பெருமாள் உட்காந்துட்டு இருக்கா. 7வது வாசல் வந்து ஆமாம், கர்ப்பகுடி, சுகன்யாசம், யாக மண்டபம், ரங்க மண்டபம் அன்னட்டு அங்கின்னு இங்கு 7 மண்டபம் இருக்கு. 7வது மண்டபத்தில் தான் சுவாமி இருக்கா. அதுதான் வைகுண்டவாசி அன்னட்டு கூட கூப்பிடுறேன் கூப்பிடுறேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னே வந்து கணக்கா இந்த சுவாமிய சந்நிதியில 4 கம்பம் இருக்கு. தூண் சொல்றீங்களே நீங்க? ஆமா, இந்த 4 தூண்டு. 4 தூண் வந்து 4 வேதத்துக்கு சமானம். 4 வேதத்துக்கு சமானம். ருக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வண வேத. சந்தோஷம். இங்கு ரங்க மண்டபத்தில் அதை தான் பண்ணிருக்கா. ஓஹோ. சுகன்யாசத்தில் வந்து சுவாமிக்கு வைணத்தையர் இருக்கா. இது சின்ன திருவடி என்று கூப்பிடுறோம் ஹனுமான். இவர் வந்து பெரிய திருவடி வைணத்தையர். வைணத்தையர் கருட இருக்கவர். இங்கு அந்த காலத்திலேயே
லக்ஷ்மி லக்ஷ்மி கஜானே கதனால தான் கஜலக்ஷ்மி என்று கூப்பிடுறேன். இங்கு நாலு மண்டபம் இருக்கு, நாலு கம்பு இருக்கு, இங்கே நாலு தூண் இருக்கு. ஆமாம், சுவாமிக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கோ லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் பிரஹலாத பரிபாலனை, பிரஹலாத பரிபாலனை, அப்புறம் கம்ச பரிபாலனை, அப்புறம் சிம்மத்த ரூபத்தில் இருக்காரு. பரிபாலனை கீழே வந்து கம்ச பரிபாலனை இல்லையா? ஆமாம், சிம்ஹவத்தில் ஸ்வரூபத்தில் இருக்கார். ஆ, சிம்ம ஸ்வரூபத்தில் இருக்காருல்ல. லக்ஷ்மி துணையில் இருக்கார். லக்ஷ்மி துணை யோகா நரசிம்மர், யோகா நரசிம்மர். ஆமாம், இது ஸ்தம்பத்தில் என்ன வரந்து லக்ஷ்மி தாயர் சாந்தி ஸ்வரூபமாக கொண்டார். ஓ, அது உள்ளே இருக்கிற அந்த மாதிரி. ஆமாம், சுவாமியோட அஷ்டபாகம் எட்டு கை துணையில் இருக்கார். ஆ, அழகாக இருக்கு, எட்டு கை வந்து. ஆமாம், நல்லா தெரியாது. இது என்னன்னுட்டு இன்னும் இங்கே யாருக்கு மட்டும் தெரியாது. இங்கே யானை இருக்கு, யானை இருக்கு, தெரியாது. யானை மேல் யார் இருக்கான்னு யாருக்கு மட்டும் தெரியாது. ஓஹோ, யாருக்கும் இன்னும் தெரியலாது. இல்லை, ஒரு மர்மமாக இருக்கு. ஆமாம், சரி. இங்கே வந்தீங்கன்னாக்கா ஸ்ரீனிவாசர், ஸ்ரீனிவாசன் வராகர், வராகர் இது தெரியாது, அதுவும் தெரியல, அது ஒரு பதம் இருக்கு. ஆமாம், இப்போ இங்கே வந்து பூதேவி சமேதமாக வராகர் இருக்கா. ஓஹோ, ஹயக்ரீவர், ஆ, கிருஷ்ணா, நரசிம்மர், நரசிம்மரா? ஆமாம், இங்கே இருந்துச்சு. இது பிளாஸ்ட் பண்ணுறப்போ முன்னெல்லாம் இதுக்கு ஒயிட் பாலிஷ் இருந்துச்சு. ஓஹோ, பிளாஸ்ட் பண்ணுறப்போ இதாக இருக்குது. ஓகே, இது பெருமாளை வந்து சம்ஹாரம் பண்ணுறப்போ எடுத்ததை கையுது நரசிம்மர். ஓஹோ, இது வந்து யானை, இது வந்து யானையா? ஆமாம். ஸோ அந்த மாதிரி மூணு தூண் காமிச்சிட்டேன் நீங்கள் இல்லையா? கிருஷ்ணா, கிருஷ்ணர் இங்கே கொலையில் சமேத்தமாக கிருஷ்ணர் இருக்கார். ஓகே, சிம்ஹர், ஆ, சிம்ஹர் கிருஷ்ணர், நிருத்ய கிருஷ்ணா. ஓகே, கல்கி, கல்கி யாமுனி, யாமினி கிருஷ்ண குழல், இந்த இடத்துல மாடு இருக்கு. மாடு மேய்க்கும் கிருஷ்ணன். ஆமாம், அம்பேகால கிருஷ்ணா, கிருஷ்ணா துணையில் ராதை இருக்கார். கிருஷ்ணர் ராதையா? ஆமாம். அப்புறம் இங்கே பாருங்கோ, இது முன்னே யாகசாலை இருந்துச்சு. ஓ, யாகசாலை இருந்தது. இங்கே எங்கும் கொஞ்சம் வென்டிலேஷன் இல்லைன்னுட்டு யாகசாலை முன்னே போட்டு முன்னாடி வச்சிருக்கேன். பார்த்து யாகசாலை இருக்கிற இடத்துல சிம்மலாஞ்சனம் இருக்கு. ஓ, இது யாகசாலை இருக்கிற இடத்துல, யாகசாலை இருக்கிற இடத்துல சிம்மலாஞ்சனம் இருக்கு. ஓ, ஓகே, ஓகே, சிம்மலாஞ்சனம். ஆமாம், சரியா வார பிராக்காரது. ஆ,
பிராகாரத்தில் இல்லையா? ரங்க மண்டபம் பிராகாரம், ரங்க மண்டப பிராகாரம். சுவாமியை பாருங்கோ, நாலு சைடு சிம்ஹ லாஞ்சனம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோனு, செகண்ட் ஸ்டோனு, தேர்ட் ஸ்டோன். ஓகே பாருங்கோ, கல்கி விற்கிறது. கல்கி அது? ஆமாம், கல்கி. கிருஷ்ணா, கிருஷ்ண நரசிம்ஹர். நரசிம்ஹர் கொழல சமயத்து மா கிருஷ்ணர், கோழல் கிருஷ்ணன். லக்ஷ்மி சமயத்து நாராயணர். ஓஹோ, இது பிரஹல்லாத பரிபாலனை. பிரஹல்லாத பரிபாலனை, பிரஹல்லாத பரிபாலனை. இது பாம்பு மேல் வந்தார் கிருஷ்ணர். ஓகே, அந்த கிருஷ்ணர். அப்புறம் வந்துட்டு சுவாமி உள்ளே எப்படி இருக்காரோ அதே ஆங்கிளில் தான் லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார். உள்ளே இருக்க மாதிரி இருக்காங்க. சுவாமியை மேல் பாகத்தில் வைணத்தை ஏற்கத்திருக்கா மேலே, மேலே அங்கே ஒயிட் கலர் பெயிண்ட் ஆயிருக்கு இல்லையா, அதன் கீழே பாருங்க வைணத்தை ஏறு ஷேப்பில் கெட்டிருக்கா. மறுபடியும் கிருஷ்ணனுக்கு எடுத்திருக்காரு. நிருத்ய கிருஷ்ணா, நிருத்ய கிருஷ்ணா. ஸ்ரீனிவாசர், அம்பேகால கிருஷ்ணா. இது கிருஷ்ணரை வெண்ணை திருடுறப்போ தாயார் துணையில் தோப்பு கண்டு போட்டேன்னு இருக்கிறது. ராமா, ராம லக்ஷ்மணா, சீதே, ஹனுமான், ஸ்ரீனிவாசர், ரங்கநாயகி துணையில் ரங்கநாதர். பள்ளி கொண்டு இருக்கா? ஆமாம். இருக்கு. இது வந்துட்டு சர்ப்ப வாசஸ்தலம். சர்ப்ப வாசஸ்தலம் அங்கே இது என்ட்ரன்ஸ்ல கூட ஒரு சர்ப்ப இருக்கு இல்லையா? ஆமா, இந்த சன்னிதி பிராகார நிறைய பாம்பு பத்தி இருக்கு. நிறைய பாம்பு பத்தி இருக்கு. ஆமா, இங்க ஒரு வாழும் பாம்பு இருக்குன்னு சொன்னேன்ல. ஆமா, பழைய, ரொம்ப பழைய பாம்பு. ரெண்டு அடி இருக்காரு. ஐயோ, ரெண்டு மலம் இருக்காரு. ரெண்டு மலம்ப்பா. சுவாமிய உடம்பு மேல 1 இன்ச் இன்டு 2 இன்சஸ் தலமே இருக்கு. பரவாயில்லையே, நல்ல விஷயம். அந்த காலத்துல இன்னும் இந்த காலத்துல வரைக்கும் இதுதான் புத்து. ஓஹோ, சரி. புத்து பெருமாள் பேக் சைடு இன்னும் நீங்க பாத்துங்கன்னாக்கா, சுவாமி வந்துட்டு குளத்துல இருந்த மாதிரி இந்த ஹேங்கல்ல தான் இருக்கு. மேலே கோபுரத்துல சொல்றதா? இல்ல, கீழே இந்த வைட் இருக்கு இல்லையா? அந்த காலத்துல கவர்மெண்ட் ஹிஸ்டரி தேவால் சொல்ற இது குளத்துல இருக்க பெருமாள் அப்படி காலம் வந்துட்டு வந்துட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இப்போ பிரகாரம் பிரதட்சிணை வர்றதுக்கு பண்ணிருக்கு. அந்த முன்னாடி பிரதட்சிணை வர முடியாதா? முடியாது. ஓஹோ, கல்யாணி தான் இருந்தானோ பெருமாள். ஓஹோ, சரி. இப்போ இப்போ ஜன்களுக்கு ரொம்ப தொந்தரையாருது தொந்தரையாருதுன்னுட்டு எல்லாம் கல் போட்டுட்டு க்ளியர் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். பல விஷயங்கள் இருக்கு இந்த கோயிலில் வந்து. ஆமாம், ரொம்ப. இந்த ஊரே ஒரு ஹிஸ்ட்ரி தான். அப்படியா? இந்த ஊரில் எதே ஒரு தேரான கூட 2 தேராரும். இந்த கோவில்ல பெரிய மட்டும் ஒன்று இருக்கு. ரொம்ப ஈஸ்வரர் ருத்ரர்,
இங்கே கௌரி தவறுமானு கூட கூப்பிடுற அப்படியா இந்த ஊரை திரும்பவும் வந்துட்டு இஷ்டெல்லாம் பார்த்தாக்க இது பூ கைலாசான்னுட்டு கூட கூப்பிடுறா பூ கைலாசம் இந்த ஊர் கைலாசத்துக்கு போய் திரும்ப மறுபடியும் வந்திருக்கிறதுனால இதுக்கு பூ கைலாசான்னுட்டு கூட கூப்பிடுறா இந்த ஊரில் எதை பார்த்தா கூட 101 குளம் இருக்கும் 101 கல்யாணி இருக்கும் 101 கவி 101 புஷ்கரணி எதே இடத்த கூட 101 அந்த காலத்துல ஆனா 4 தலைமுறை பேக்கில் இங்கே வந்துட்டு இந்த கோல்ட் காயின்னு தயாரிச்சுனால இப்போ சில பேருக்கு இங்கே கடிக்கும் கோல்ட் காயின் சின்ன 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 காயின் கடிக்கும் இங்கே அதுதான் இந்த ஹிஸ்ட்ரியில் கூட இருக்குது இதுதான் இந்த ஊரோடைய மகத்துவம் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்குது விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாக நல்லா எடுத்து சொன்னதுதான் ஹிஸ்ட்ரி